வெளிநாடுகளுக்கு கணவன்மார்களை அனுப்புகின்ற பெண்கள் இரண்டு விடயங்களை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது விடயம் என்ன தெரியுமா? தன்னால கணவன் அவர் விடுமுறைக்கு வருகின்ற வரைக்கும் கற்பை பாதுகாத்துக் கொண்டு பொறுமையாக இருக்க முடியும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு அந்த பெண்ணிடத்தில் இருக்க வேண்டும். இது முதலாவது பக்குவம். இரண்டாவது பக்குவம் என்ன தெரியுமா? அந்த கணவன் மூலமாக பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளை தந்தை இல்லாத போது பக்குவமாக வளர்க்கின்ற அந்த பொறுப்பை நான் எடுக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு பொறுப்பையும் அந்த மனைவி சுமந்து கொண்டால் மட்டும்தான் அந்த கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இல்லாத பட்சத்தில் கூலி வேலை செய்தாவது நீ வாழ வேண்டும், கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பாதே. காரணம், நீ வெளிநாட்டு வாழ்க்கை மட்டுமல்ல உனக்கு முக்கியம். பொருளாதாரத்திலே வெளிநாட்டிலே உழைக்கின்ற ரியாலுகளும் டொலர்களும் மட்டுமல்ல உனக்கு முக்கியம், உனக்கு முக்கியம் மறுமை, உனக்கு முக்கியம் மகசர் மைதானம், உனக்கு முக்கியம் உனது நன்மைகள் தீமைகள் நிற்கப்படுகின்ற மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசி, உனக்கு முக்கியம் அந்த நரகத்தை விட்டும் விடுதலை பெற்று சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பது உனக்கு முக்கியம். அதனால துனியாவுடைய வாழ்க்கைக்காக கணவனை இழக்காதே, துனியாவுடைய வாழ்க்கைக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தாதே. இந்த ஒரு நிலைமை ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை. கணவன் வீட்டில் இல்லாத போது அந்த பொறுப்பை மனைவி சுமக்க வேண்டும். கணவனும் மனைவியும் வீட்டில் இருப்பார்கள் என்றால் இரண்டு பேரும் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பை அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது, வீட்டுக்கு முன்னால வளர்கின்ற ஒரு மரத்தை பக்குவமாக அது வீட்டுக்கு நிழல் தராமல், வீட்டிலே வந்து அது அதனுடைய இந்த கிளைகள் வராமல், அடுத்த வீட்டிலே கிளைகள் செல்லாமல், அடுத்த தோட்டத்துக்கு தொந்தரவு இல்லாமல் அந்த மரத்தை நீங்கள் பக்குவமாக வளர்த்தெடுக்கின்றீர்களே, அது பெரியதாக வளர்ந்ததுக்கு பின்னால அந்த மரத்தால யாருக்கும் தொல்லை கிடையாது. இதே மாதிரியாக அந்த பிள்ளைகளை நாம் சிறு பருவத்தில் இருந்து சுமார் ஒரு 12 வயது வரைக்கும் இஸ்லாமிய பயிற்சிகளை கொடுத்து சரியான முறையிலே அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால் 13வது வயதில இருந்து அந்த பிள்ளை தாய்க்கும் தந்தைக்கும் வழிகாட்டுகின்ற பிள்ளையாக இருக்கும், அப்படியான பிள்ளையாக இருக்கும். ஏன்? அல்லாஹு தஆலா 31வது அத்தியாயம் சூரத்து லுக்மானிலே சொல்லி காட்டுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் அழகான பயிற்சி கொடுத்தார்கள், இபாதத்திலே பயிற்சி கொடுத்தார்கள், ஒழுக்கத்திலே பயிற்சி கொடுத்தார்கள், ஒரு குடும்பத்தோடு பழகுவதிலே பயிற்சி கொடுத்தார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வதிலே பயிற்சி கொடுத்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் சிறுக்கு வைக்காமல் வாழ்வதிலே பயிற்சி கொடுத்தார்கள். இப்படியான ஒரு சிறப்பான பயிற்சி ஒரு தந்தை தனது பிள்ளையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அந்த பயிற்சி அந்த சூரத்து லுக்மான்ல இருப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு தாயும் தந்தையும் திருமறை குர்ஆன் முழுவதையும் கட்டாயம் படிக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமா, விசேஷமாக சூரத்து லுக்மானை அடிக்கடி படிக்க வேண்டும். ஏனென்றா அது ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக வழிகாட்டுகின்ற ஒரு சூறாவாக அந்த சூறா இருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.